ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடி அருகே பள்ளிக்குச் செல்லும் சாலையோரம் குப்பைகள் கொட்டப்பட்டுள்ளதால் மாணவர்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புதுக்குளம் பகுதியில் குப்பை கிடங்கு இல்லாததால் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளிக்குச் செல்லும் சாலையின் ஒரு பகுதியில் குப்பைகளை கொட்டிச் செல்கின்றனர். இதனால் அங்கு துர்நாற்றம் வீசுவதோடு அவ்வழியாகச் செல்லும் மாணவர்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் தெரிவிக்கும் பொதுமக்கள் உடனடியாக குப்பைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிமுக பொன்விழா ஆண்டை ஒட்டி நடைபெறவுள்ள எழுச்சி மாநாட்டிற்கு மதுரை வளையங்குளத்தில் முகூர்த்த கால் நடப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு நடைபெறவுள்ள முதல் மாநாடு வருகிற ஆகஸ்ட் 20 மதுரை விமான நிலையம் அருகே உள்ள வளையங்குளத்தில் நடைபெறவுள்ளது. சுமார் 100,000 பேர் பங்கேற்கும் வகையில் இடம் தேர்வு செய்யப்பட்டு அதற்கு முகூர்த்த கால் நடும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், கே.பி. முனுசாமி, எஸ்.பி. வேலுமணி, செல்லூர் ராஜு, ஆர்.பி. உதயகுமார் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்.